Hello friends, இப்போ Microsoft Excel ல 2 variable data table நான் பார்ப்போம். போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம் 1 variable data table நான் பார்த்திருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 2 variable data table நான் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு லோன் சம்பந்தமா ஒரு இது போட்டுருக்கேன். லோன் amount, rate of interest, periods, interest amount. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 20000 ரூபாய் லோன் வாங்குறீங்க. 10% interest போடுறாங்க. இப்போ ஒரு வருஷம் கழிச்சு கட்டறேன். அப்பனா எவ்வளவு வரும்னா just இது click பண்ணி இங்க வெச்சு equal to போட்டுட்டு மூணையும் multiply பண்ணீங்கன்னா முடிஞ்சிச்சு. just click பண்ணுங்க B2 star B3 மூணையும் click பண்ணிட்டு just enter கொடுத்தீங்கன்னா இதான் amount. 10% னா ஒரு வருஷம் கழிச்சு 2000 கட்டணும். 20000 கட்டிட்டு திருப்பி 2000 கட்டணும். இதான் வந்து இன்ட்ரஸ்ட், டோட்டல் இன்ட்ரஸ்ட் amount ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? இத வந்து இப்ப என்ன செய்ய போறோம், 2 variable data table மூலம் பண்ணி காட்ட போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க போடுங்க. எப்படி போடுங்கன்னா இந்த இடத்துல போடுங்க. இப்போ எனக்கு இந்த வருஷத்தை மட்டும் மாத்த போறோம். அதாவது வருஷம் 1 2 இத ஃபுல்லா அப்படியே எழுதிக்கிட்டு ஃபுல்லா எழுதுங்க. எனக்கு இப்போ எனக்கு ஒரு 5 வருஷம் வெச்சுக்கலாம். 5 வருஷம் பண்ண போறோம். இந்த இடத்துல வந்து இந்த அமௌண்ட மாத்த போறோம். எவ்வளவு? ஃபர்ஸ்ட் 20000, அடுத்து 25000, அடுத்து 30000, இந்த மாதிரி. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 20000 னா எவ்வளவு ஒரு வருஷத்துக்கு, 25000 னா எவ்வளவு, 30000 நான் இது பண்ண போறோம். அப்ப இது ஒரு வேரியபிள், இது ஒரு வேரியபிள், 2 variable. இந்த 2 variable வச்சு பார்க்க போறோம். இந்த இடத்துல நீங்க வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க. ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா என்னது, 1 மல்டிப்ளிகேஷன், இந்த 2 மல்டிப்ளிகேஷன், 3 ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டோட்டல் இங்க வந்துரும். 2000 வந்துருச்சு. இப்போ இது அப்படியே செலெக்ஷன் பண்ணீங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு இது ஃபுல்லா செலெக்ஷன் பண்ணீங்க. பண்ணிட்டு நேரா வந்து டேட்டாவுல வாட் இஃப் அனலைஸ்ல போய் டேட்டா டேபிள்ல இந்த இடத்துல வந்து நம்ம கொடுத்துற வேண்டியது, அதாவது நான் ரோ இன்புட் செல்லுங்க, அதே மாதிரி காலம் இன்புட் செல்லுங்க. ஓகேவா? இப்போ ரோனா என்னங்க, ரோனா வந்து இந்த இதுங்க இந்த இருக்கு பாருங்க. அப்போ இந்த அமௌண்ட் இதான் வந்து ரோ அமௌண்ட். அதான ரோ கொடுத்துருக்கோம், அந்த இதுதான் ரோங்கிறது. இப்படி கிடை மட்டுமே சொல்கிறது தான் வந்து சொல்கிறது ரோங்கிறது. 20000 இது 25000 30000 இதுங்கிறது ரோங்கிறது. இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி காலம்ங்கிறது என்னது, காலம் இன்புட் செல்லுங்கிறது இந்த வருஷம் 1 2 3 4 5 காலத்தில் இருக்குது. அப்போ அந்த காலம் வந்து இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. காலத்தில் வச்சுக்கிட்டு இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கு போய்டும். ஒரு வருஷத்துக்கு 20000னா 2000 ரூபா, 2 வருஷத்துக்கு 20000னா 4000 ரூபா, அதே ஒரு வருஷத்துக்கு 25000னா 2500. இந்த மாதிரி நம்ம வேரியேஷன் பண்ணி பார்த்துக்கலாம், அதாவது கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம லோன் வாங்க போகிறோம், எவ்வளோ கட்டுன்னு சொல்லி நம்ம முன்கூட்டியே வேணால் பார்த்துக்கலாம். அந்த மாதிரிலாம் இது வந்து 2 variable data type. இது ஒரு வேரியபிள், அதே மாதிரி இது ஒரு வேரியபிள். 2 variable data table. ஓகேங்களா? இதை ஒர்க் அவுட் பண்ணிப்போம். திருப்பி வேணா சொல்கிறேன் பார்த்துங்க. டேட்டாஸை அப்படியே டைப் பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, போட்டிங்க. இப்போ அந்த இதில் டேட்டாஸை டைப் பண்ணிக்கிறீங்க. என்ன பண்ணிக்கிறீங்க, 1 2 3 4 5 இது வந்து இயர்ஸு. இந்த இயர்ஸை மட்டும் மாற்ற போகிறோம், பண்ணி வச்சு. இந்த இடத்துல அமௌண்ட்டு மாற்ற போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20000 தான் இருக்குது. மற்றவனா 25000 கொடுத்தோங்க. 25000னா எவ்வளவு, 30000னா எவ்வளவு, 40000னா எவ்வளவு, இந்த மாதிரி பண்ணி பார்த்துக்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டுக்கும் கார்னரில் இந்த ஃபார்முலாவை கொண்டு தூக்கிட்டு போகணும். அப்போ என்ன செய்யணும், ஈக்குவல் டு கொடுத்துட்டு இதை மூணையும் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் பண்ணிங்க. இடையில அதான் மல்டிப்ளிகேஷன் உள்ளது. ஸ்டார் பண்ணிட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் அந்த டோட்டல் இங்கே வந்துடும். ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ ரெண்டையும் செலெக்ஷன் பண்ணிங்க. இந்த கரெக்டாக இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு நேராக டேட்டாவுக்கு போய்ட வேண்டியது. அதில் வாட் இஃப் அனலைஸ்ன்னு இருக்கும். அது உள்ள டேட்டா டேபிள்னு இருக்கும். இதில் என்ன ரெண்டு கேட்குதுன்னா ரோ இன்புட் செல்லு, ரோ இன்புட் செல். ரோன்னா என்ன, இதுதாங்க ரோ. இந்த இருக்கு பாருங்கள், இதான் இப்படி காட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் ரோங்கிறது. அப்போ ரோ வந்து இந்த அமௌண்ட்லாம் எங்கெங்கே போட்டிருக்கோம், இதில் எங்கே போட்டிருக்கோம், இந்த அமௌண்ட்லாம் இங்கே போட்டிருக்கோம். அப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது காலம் இன்புட் செல். இது வந்து காலம் சொல்கிறது 1 2 3 4 5. அந்த 1 2 3 எங்கே இருக்கிற 1 எங்கே இருக்குது, இந்த இருக்கு பாருங்கள். இதை தூக்கி போட்டுக்க முடியும். கொடுத்துட்டு ஓகே தூக்கி போட்டிங்கன்னா, ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கி கால்குலேஷன் போட்டுருங்க. எவ்வளோ பெரிய டேபிள் வேணாலும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து 2 variable data table ங்கிறது இத 1:2 work out பண்ணி பாருங்க புரியலையா 1:2 வீடியோ வந்து வாட்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் புரிஞ்சிச்சினா subscribe பட்டனை click பண்ணி எனக்கு encourage பண்ணுங்க நீங்க encourage பண்ண தான் நான் வந்து என்னால வந்து என்ன செய்யும் அதிகமா வந்து வீடியோ போட முடியும் நீங்க வந்து லைக் பண்ணவே இல்லன்னா சரி நம்ம எடுக்கிறது புரியலன்னு நினைச்சிட்டு நல்ல வீடியோ போட முடியாது அதனால நீங்க வந்து எவ்வளவு லைக் பண்றீங்களோ எவ்வளவு subscribe பண்றீங்களோ அந்த அளவு நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு அதிகமா வந்து கொடுத்துட்டே இருப்பேன் ஓகே thanks